நம்ம வாத்து பாய்ஸெல்லாம் இன்றைக்கி திறந்து விடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாம் என்ன பண்ணியிருந்தோம், குட்டிகளுக்கு பால், குட்டிகளை கூட்டிகிட்டு வந்து விட்டு பாலுக்கு திறந்து விட்டுருந்தோம். அதுங்கெல்லாம் பால் ஊட்டிகிட்ருக்கு. இப்போ ஒரு ரெண்டு ஆடு குட்டி போட்டிருக்கு, ஒரு தலைச்சாடு ஒன்று, அதே மாதிரி ஒரு ரெண்டாவது போவோம் குட்டி போட்டிருக்கு, ஆடு ஒன்று குட்டி போட்டிருக்கு. இப்போ பாய்ஸ் எல்லாத்தையும் திறந்து விட போகிறோம். போங்கப்பா 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 பாய்ஸ் போங்க 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 ஒருத்தம் பிரிஞ்சிட்டான் டாம் வந்துட்டான். ஏய் டாமே போகலாம் போகலாம் போங்க, நீங்கள் போங்க நீங்கள் போங்க, அவனை நான் பார்த்துக்குறேன். ஓட்டுறாதீங்க ஓட்டுறாதீங்க. ஏய் டாம் டாம், ஓ மை காட், எப்படி வந்து விளையாட்டு காட்டுறான். போங்கட போங்கட பார்த்து போங்கடா. எல்லாம் போய் தண்ணியில் செட்டில் ஆகிட்டானுங்கன்னா அவனுங்க இடம், அதுக்கு மேலே அவனுங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள் ஜாலியாக தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. போயிட்டு வாங்க பாய்ஸ் போயிட்டு வாங்க. நம்ம டாம் வந்து செம்ம வேலை காட்டுறான் இப்போ, ஏன்னு தெரில. செம்ம கோழி துரத்துறது வாத்து துரத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா ஈடுபாடு பண்ணுறான். கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். ஆ குதி தண்ணியில் குதி போ டாம், போடா போடா டாம், போ 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 தண்ணியில் குதி. இந்த இடம் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் முன்னாடி ஒரு பதிவில் வந்துட்டு இந்த இதெல்லாம் தூண்லாம் சாஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லி. இந்த மேலே இருக்க அந்த பந்தல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே சாஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த பந்தலை கொஞ்சம் தூக்கி கட்டியே ஆகணும், இல்லைன்னா இந்த மரம்லாம் சைடில் இந்த ரோட்டு பக்கம் வந்துருச்சு. நல்ல ஒரு இடமா இருந்தது, இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததில் குச்சியெல்லாம் உளுத்து போய் சைடில் கட்டினதெல்லாம் உடைச்சிருச்சு. கூடிய விரைவில் ரெடி பண்ணுவோம். வணக்கம் நண்பர்களே, நான் கௌதம், முனியன் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நண்பர்களே, இப்போ ஒரு ரெண்டு நாளாக நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்னா, ஒரு சின்ன வேலையாக வெளியில் போயிருந்தேன். ஒருத்தர் வந்து பண்ணை அமைத்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. புதுசாக அவங்களுக்கு லிவிங் ஸ்டாக்கு இந்த ஆடு மாடு நம்மக்கிட்ட இருக்க நாம் பண்ணக்கூடிய அனைத்து இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அங்கேயும் ஒரு இதில் செட்டப் பண்ணி அவங்க எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க, நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து எல்லாம் தரமான ஒரு இதாக வாங்கி கொடுத்து எல்லாம் ஒரு இடத்துல செட் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்காக நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். அதனால தான் பார்த்திங்கன்னா என்னால் அந்த வீடியோ போட முடியல, வீடியோ ரெகுலர் வீடியோ போட முடியல. அந்த வீடியோ எடுத்து நான் போடலான்னு இருந்தேன், இருந்தாலும் அவங்க இப்போ தான் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை என்னால் எடுத்து போட முடியல. கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி நான் அதை அப்படியே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த பதிவை நான் எடுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம், அதே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம், பின்னாடி இருக்க சவுண்டல் தலைகளை வெட்டி கட்டிட்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம். ஏன்னா ஒரு ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேலைகள் எதுவும் செய்யாமல் அப்படி ஒரு வேறு இதில் இருந்தாச்சு. அதே மாதிரி நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது பண்ணை அமைத்து தரணுமா, பண்ணைக்கு தேவையான அமைச்சிக்கிறது உங்கள் விருப்பம், அமைத்து கொள்ளலாம். நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸ் இருக்கும் நிறையா இதில், அந்த மாதிரி அமைச்சிட்டு அதுக்கு ஆடுகள் இந்த மாதிரி ஆடு வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம இதை வாங்கி கொடுக்குங்கிற இது பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிறத ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறது மட்டும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நம்மளை மாதிரியே வளர்த்துறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நம்மளை மாதிரியே தான் ஃபாலோ பண்ணிட்டு எங்கள் சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்டு பண்ணைகள் இருக்குது. இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி தான் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு தலைச்சேரி அதுக்கு உண்டான எல்லா ஒரு இதுவுமே கொடுத்து கரெக்டாக தரமாக வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து அதோடய குட்டிகளை கேட்டிங்கன்னா அதை நாம் வாங்கி கொடுக்கலாம், அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம், எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாளும் நல்லதாக பிடிச்சி கொடுப்போம். அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இனிமேல் கொஞ்சம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பண்ணிக்கிட்டும் இருக்கேன். யாருக்காவது தேவைப்படலாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். பண்ணை ஆரம்பிக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கோ தெரியப்படுத்துங்க. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி பண்ணை அமைப்பதில் ஏதோ ஒரு சிக்க இது இருந்தாலும் சரி, எல்லாம் இதுவும் நம்மளை தெரியப்படுத்துங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு தெளிவை நான் கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். சரி நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சவுண்டல் தலைகளை வெட்டும். இந்த அகத்தி மரம் எவ்வளோ பெருசாகிடுச்சு, இதை கொஞ்சம் வெட்டி விடணும். ஏணி வச்சு தான் ஏறி வெட்டணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த சவுண்டில் வெட்டுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நண்பருக்கு வந்துட்டு முன்னாடி இருந்தே அவர் கேட்டிருந்தார், ஒரு குட்டி வந்துட்டு நமக்கு வேணும் வேணுங்கண்ணே, இந்த மாதிரி இப்போ கையில் காசு இல்லை, காசு ரெடி பண்ணிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ எனக்கு ரெண்டு குட்டி தேவைப்படுது, சினையாக இருக்கிற குட்டியாக ரெண்டு குட்டி தேவைப்படுது அப்படின்னு. ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ தான் புதுசாக வெள்ளாடு வளர்த்தணுன்ற ஆசை, நிறைய ஆசை, அவர் இப்போ தான் புதுசாக பண்ணுறாரு. அவரால் உடனே பார்த்திங்கன்னா நம்ம குட்டி வாங்கி வளர்த்தி கெடா குட்டி இது வளர்த்தி மேட் பண்ணி அதுக்கு தனியாக இது பண்ண முடியல. அதனால் அவர் என்கிட்ட முன்னாடி சொல்லி வச்சுருந்திருந்தார், எனக்கு வந்து ரெண்டு சென குட்டியாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவர் கேட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா, ரெண்டு சனக்குட்டி நமக்கு தெரிஞ்ச இடத்துல, நம்ம இடத்துல இல்லை நமக்கு தெரிஞ்ச இடத்துல, அதே மாதிரி நம்மளை மாதிரியே தான் வளர்த்துறவங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு திரும்ப வந்து அவங்க அந்த பொருளை திரும்ப நம்மக்கிட்ட கேட்கணும், அப்படின்னா தான் அது வந்து ஒரு வெற்றி பாதையில் போகுது, நம்ம மேலே ஒரு நல்ல பேர் இருக்குதுன்னு க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி நாம் தரமான ஒரு ரெண்டு குட்டி இருந்தது. நான் அப்படியே அங்கே அவர் வந்து குட்டியை பார்க்கவும் இல்லை, சும்மா ஃபோட்டோ அனுப்புனேன், அதுதான் பார்த்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நேரிலலாம் வந்தும் பார்க்கல, நேராக கூகுள் பேயில் காசு போட்டுவிட்டார். நேராக ஒரு இங்கேருந்து வண்டியை பேசணும், ஒரு ஆமினி பேசி இங்கேருந்து அமுச்சு விட்டு சேலத்துக்கு அமுச்சு விட்டு சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டு துறையூரில் போய் டெலிவரி பண்ணியாச்சு, அவ்வளோதான். பார்த்தாரு எல்லாமே பிடிச்சிருந்தது, அங்கே போய் இறங்கினோடனே அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வீட்டில் வந்து அந்த ஆடுகளை பார்த்துட்டு அவங்க நண்பர்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கும் வேணும், இந்த மாதிரி சொல்லுங்கள், எங்கேயாவது கிடச்சா சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரும் வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனல் ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி இவருக்கு அண்ணா வந்துட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போது தான் நான் யோசித்தேன், ஏன் வந்து தேடுறவங்களுக்கு நாம்ளே அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த குச்சியெல்லாம் செத்துருச்சு, இது ரெண்டு குச்சி காலி இது. ஏன்னா ஒவ்வொருத்தையும் வந்துட்டு தெரியாமல் நிறையா விஷயங்களை, எப்படி சொல்கிறது, புதுசாக பாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்குகிறாங்க, கரெக்டான முறையில் அதை தேர்வு பண்ண முடியாமல் அப்படியே பல்காக ஒரு இடத்துல போய் இருக்குது அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிடுறாங்க. அதில் வந்துட்டு சில விஷயங்களை ஏமாத்திடுறாங்க. எப்படி சொல்கிறது, அப்போதைக்கு நல்லா தோரணையாக ரெடியாக நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிறது, பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதனால் அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் யாரும் ஏமாந்துடக்கூடாது, நாம்ளாக அதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணேன்னா அந்த மாதிரி பிடிச்சி கொடுத்தேன். அதே மாதிரி முன்னாடியும் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன், இப்போ கூட போய் பண்ணை அமைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு குட்டி, அவங்க எல்லாமே பார்த்துட்டு ஒரு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அது, இப்போ அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சும்மா நம்ம வெறும் குட்டியை மட்டும் பிடிச்சி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா புதுசாக பண்ணை போடுற ஆளுங்களுக்கு அந்த குட்டியை மட்டும் கொடுத்துட்டு அதுங்களுக்கு தீனி இல்லாமல் அதே மாதிரி தீனி போடுறதுக்கு ஒரு கரெக்டான அந்த ஒரு இது இல்லாமல் ஒரு தொட்டி இல்லாமல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீவன தொட்டியிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைக்கப்பில்லை இது கள்ளக்குடி கட்டு கள்ளக்குடி கட்டு அப்புறம் இப்போதைக்கு இனிஷியலாக அவங்களுக்கு எவ்வளோ இது தேவைப்படும், ஏன்னா அவங்க போயிட்டு டக்குன்னு அதை ரெடி பண்ண அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கிறதையே எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா அப்போ தேவையான தீவனங்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணணுன்றத எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணணும். பண்ணினா தான் அவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஒரு குட்டியோட இது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல முறையில் எல்லாமே பண்ணலாம்
பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்குது, காசு இருக்குது, ஆனால் வந்து அதை எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல் இருக்குது. அதை நம்ம சொல்லித்தரோம். சொல்லித்தரோங்கிறத விட நேரிலே போய் நாம் பார்த்து எல்லாத்தையுமே அதை அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தெரியப்படுத்தும் போது அவங்களோட ஆசைகளும் நிறைவேறும். அதே மாதிரி அந்த இங்கிருந்து போன ஒரு ஆடுங்களோ மாடுங்களோ அதுங்களோட உடல்நிலையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே பர்ஃபெக்டாக பண்ணது. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். பார்க்குற நீங்களோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் தெரியப்படுத்தலாம். என்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை கேட்குற மாதிரி ஒரு குட்டியோ ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அதை நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், வாங்கிக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணுவோம். குட்டிங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கத்தப்பட்டு தலை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வச்சுட்டு ஆட்டுங்களுக்கு வெட்டிட்டு வந்த சவுண்டல் தலைகளை வச்சு கட்டணும். இப்போ கட்டி ஆட்டை இறக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தலைகளெல்லாம் உள்ளே வெட்டி கட்டியாச்சு. இதுக்கு மேலே பாய்ஸை கீழே இறக்கி விடலாம். ஆட்டை இறக்கி விட்டுறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி பாய்ஸை கொண்டு போய் அடைச்சிடணும். இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி பசங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அடைச்சிட்டோம்னா மற்ற ஆடுங்க வந்து மெதிக்காமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் அந்த சின்ன குட்டிங்களெல்லாம் பாலுக்கு திறந்து விட்டுட்டு ஆடுங்களை அதுக்கு அந்தந்த ஆடுங்களை கீழே இறக்கி விட்டு ஓட்டி விடுவோம். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பதிவில் நான் அந்த ரெகுலர் முன்னாடி போட்ட பதிவில் அதில் இப்போ ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டி போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வெளியே போன கேப்பில் அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் இனிமேல் குட்டி போட ஆரம்பிக்கும். இனிமேல் நம்ம முன்னாடி குட்டியை தூக்கிட்டு போகிறது, குட்டியை தூக்கிட்டு வர்றது, இந்த சம்பவங்கள்லாம் நிறையா நடக்கும். வந்து விட்டு போடா போடா வா, சும்மா இந்த கொம்பு ஆட்டிக்கிட்டு வா. என்ன போ 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 போடா.
பார்த்தீங்கன்னா குட்டிக்கு வெட்டின தலையும் கொண்டு போய் கட்டிட்டு நம்ம சூப்பர் நேப்பியர் கட் பண்ண போகணும். சூப்பரனை பேரெல்லாம் அரைச்சி மேலே கொட்டிட்டு அந்த ஆட்டுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சு. குட்டிக்கும் தலை மேலே கொண்டு போய் கட்டியாச்சு. இனிமேல் ஆட்டை மேலே ஏற்றி விட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே விட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள், திரும்பவும் மழை பெஞ்சதுக்கு கொஞ்சம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக இப்போ கம்மியாச்சு. திரும்ப இப்போ ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே இந்த அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்க நாளில் சைனாவில் மற்ற இன்னும் ரெண்டு மூணு நாடுகள்லாம் சொன்னாங்க, அங்கெல்லாம் வரலாறு காணாத வறட்சி நிலவிக்கிட்டு இருக்குது. நியூஸில் இப்போ தான் நான் கேள்வி கேட்டேன், அப்படி இருக்குது. ஆனால் நாம் இப்போ பாருங்கள், இப்போ நமக்கும் அப்படிலாம் வந்தது தான் வந்துட்டு. இப்போ திரும்ப என்ன இருக்குது, திரும்ப இப்போ கொஞ்சம் இந்த வருஷம்லாம் நல்லாவே மழை. இப்போ சமீபம் ரெண்டு வருஷமாக கொஞ்சம் மழையாக நல்லா கொஞ்சம் மலைகள் தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அது இந்த வருஷம்லாம் கொஞ்சம் நல்லாவே மழை பெஞ்சு தண்ணி பார்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த தண்ணிகளை சுத்தமாக எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தடுப்பணைகளை கட்டி, தடுப்பணைன்னு நான் சொல்கிறது தரமான தடுப்பணை, சும்மா தண்ணி வந்தால் தண்ணி வந்து மோதணுன்னே உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி தடுப்பணை கிடையாது. அந்த மாதிரி தடுப்பணைகளெல்லாம் கட்டி தண்ணிகளை சேமித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு பிற்காலத்துக்கு கொஞ்சம் நல்லா யோசிக்கும், இது உபயோகமாக இருக்கும். அது எதுக்காக, நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி தடுப்பணைகள் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி இருந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் நல்லாவே இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அப்போ அந்தளவுக்கு நம்ம மோட்டாரோ இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தி நம்ம தண்ணி எடுக்காமல் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா நிலத்தடி நீர் ஒரு அளவுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. நீர்மூழ்கி மோட்டார்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் தான் மெயினாக சொல்லப்போனால் இந்த போரு, நீர்மூழ்கி மோட்டர் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தடி நீரே வந்து ரொம்ப பதாளத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடியில் இருக்கிற வரைக்கும் உறிஞ்சி எடுத்துடுறோம் தண்ணியை, அப்புறமேட்டுக்கு எங்கேருந்து தண்ணி வரும். அந்த மாதிரி பண்ணினதுனால இப்போ வந்து நாம் எவ்வளவோ மாற்றத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டோம். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை எல்லாம் மாற்றிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தடுப்பணைகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணி வச்சோம்னா மட்டுமே அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்றது இயற்கையோட கருத்து. அதே மாதிரி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.